ராமாய் கண்ணைக்கே ஜெய் ராமாய் கண்ணைக்கே ஜெய் ராமாய் கண்ணைக்கே தமிழ்நாட்டில் பெண் தெய்வ வழிபாடு காலங்காலமாக இருந்து வருகின்றது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பெண் தெய்வ வழிபாடு தமிழகத்தில் இருந்து வருகின்றது. அந்த வகையில் பெண் தெய்வங்களில் முதன்மையாக கருதப்படுகிறவர் கண்ணகி தெய்வம், மங்கள தெய்வம் கண்ணகி. சிலப்பதிகாரத்தில் கிபி 2 நூற்றாண்டில் நடந்ததாக சொல்லப்படும் இந்த கண்ணகியினுடைய நிகழ்வு நடக்கக்கூடிய இடமான கும்ளி அருகில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோட்டத்தில் இன்றைக்கு கால்வோல் நடும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சி நடக்கும் விழா வருகின்ற 5 மே மாதம் 5 சித்ரா பௌர்ணமி அன்று பெருமளவில் மலையில் அந்த விழா நடைபெறும். அதற்கு முன்னோட்டமாக இன்றைக்கு நாங்கள் கொடியேற்றி மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளையினர், பொதுமக்கள், விவசாய சங்கத்தினர் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு வந்து இங்கே வந்து கொடியேற்றிருக்கோம். இதுல பெரிய இந்த கோயிலுக்குள்ள பெரிய மகிமை என்னவென்றால், இதுதான் வந்து இந்தியாவிலே உள்ள மிக பழமையான கோயில். 2 நூற்றாண்டு கோயில் இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை. இந்த கோயிலுக்கு இணையான ஒரு கோயில் இருக்கிறது என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொற்கை என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த கோயிலும் கண்ணகி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான். ஆனால் அந்த கோயிலுக்கு ஏன் இந்த கோயிலுக்கு மட்டும் கண்ணகி பேர் இருக்கிறது, மற்ற எந்த இடத்திலும் கண்ணகி என்ற பேர் எங்கேயுமே கிடையாது. இந்த கண்ணகி வழிபாடு கேரளாவில் இருக்கிறது, ஆனால் அதற்கு அந்த பேர் வந்து பகவதி அம்மன் என்ற பெயர். சிங்களத்தில் சிலோனில் இலங்கையில் கண்ணகி வழிபாடு உண்டு, ஆனால் அதற்கு பேர் தெவ்வோ, பத்திரி தெவ்வோ என்ற பெயர். தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து செல்லத்தம்மன் கோயில் என்ற பெயரிலும் அம்மன் என்ற பெயரிலும் கோயில் இருக்கின்றன. கண்ணகி என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரே கோயில் இந்த கோயில் தான். அதுவும் நான் முதலில் சொன்னது போல கொக்கையில் இருக்கக்கூடிய கோயில் இதற்கு ஈடான காலத்தில் கட்டப்பட்டாலும் அந்த கோயிலுக்கு பெயர் வந்து வெற்றிவேல் செளிய நங்கை டெம்பிள், வெற்றிவேல் செளிய நங்கை கோயில் என்றுதான் அதற்கு பெயர். ஏனென்றால் கண்ணகியினுடைய உத்தரவே அதுதான், இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் வரமாட்டேன், இங்கு என் விளையாட்டு, நான் இவ்விடம் விட்டு அகலேன் என்று அவங்க சொன்னதுனால இந்த பேர் கண்ணகின்ற பேர் வேற எங்கேயுமே அந்த பேர்ல கோயில் கிடையாது. இங்கு என்னை தேடி வருபவர்களுக்கு நான் அருள் தருவேன். நான் யார் மேலும் கோபம் இல்லை, யார் மேலும் எனக்கு மஞ்சம் இல்லை. பாண்டியன் எனக்கு துன்பம் இழைத்தால் கூட நான் அவனுடைய மகள் என்று பெருந்தன்மையாக சொன்ன இடம் இந்த பழியன்குடிக்கு அருகில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோட்டம். அங்குதான் வந்து இந்த விழா நடக்க இருக்கின்றது. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு மே மாதம் 5 நடக்க இருக்கின்றது. அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக்கிறோம். Thank you.
ராமாய் கண்ணைக்கு ஜெய் ராமாய் கண்ணைக்கு ஜெய்